டைரக்டர் பாலா இயக்கத்தில் நம்ம துரு விக்ரம் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வராமல் டைரக்ட் ஓடிடி ப்ரீமியராக ஓடிடியில் வெளிவந்த வருமா எதுக்கடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் களி களி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு அப்புறமா அவர் வச்சு படம் பண்ணுறதுக்கோ படத்தை தயாரிக்கிறதுக்கோ அவருடைய படங்கள் நடிக்கிறதுக்கோ யாருமே தயாரில்ல. அந்த ஒரு வாய்ப்பை நம்ம சூர்யா அவர்கள் தான் கொடுத்தாப்புல, நீங்கள் வண்ணை வச்சு படம் பண்ணுங்கள், நானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வனங்கான் படப்பிடிப்பு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, அதுக்கடுத்து அந்த படத்தை ஸ்டாப் பண்ணாங்க, அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்திருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நம்ம சொல்லியிருந்தோம் அந்த படம் ஸ்டார்ட் ஆகாது, அந்த படத்தை அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க, அதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அந்த விஷயத்தை அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இந்த வனங்கான் படத்திலிருந்து சூர்யா அவர்கள் இப்போதைக்கு விளங்கிட்டாராமா, அதாவது அந்த படத்தை அவங்க ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லலை, அந்த படத்திலிருந்து சூர்யா இப்போதைக்கு வெளியே போயிட்டாரு, வேற ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் அந்த படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அந்த படம் ட்ராப் ஆனது ட்ராப் ஆனதுதான், பாலா படத்தில் யாருமே நடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்காதீங்க. அதில் குறிப்பாக அந்த படத்துடைய அப்டேட் வந்ததுலேருந்தே சூர்யா சோழிய ஃபேன்ஸுங்களுக்கே அந்த படம் பிடிக்கல, எப்பா இந்த படத்தை எப்படின்னா நிறுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எப்பா நான் கும்பிட்ட கடவுள் எல்லாமே எங்களுக்கு கை கொடுத்துருச்சுரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ தான் லைன் கரெக்டாக இருக்குது, நம்ம சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து எல்லா படமும் நல்லா போய்கிட்டு இருக்கேன். ஈட்டி அது சரியாக போகலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த படமும் ஒரு நல்ல படம் தான். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. இடையில எதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் அவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று வனங்கான் படம் இப்போதைக்கு அஃபீஷியலாகவே ட்ராப் ஆகிடுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.